அழகாய் சீனி நம்ம எங்கே போயின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் போயின்னு இருக்கோம். ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் வந்து லாஸ்ட் சீட்டில் வந்து பே வீடியோவில் பார்த்துருப்பீங்களா ஒரு மாலை பொண்ணு தான் இருப்பாங்க அவர் தான் அவர் மூணு பேர் தான் போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பஸ் தான் போகிறோம். ஸோ நல்லா படுத்து நாயாக படுத்துன்னு போகிறோம். ஏசி தாங்க ஏசி காற்றே வர மாட்டேங்குது நான் போகிறேன் காற்றே வர மாட்டேங்குது. நான் அங்கே போயிட்டு இறங்கிட்டு நான் கேஸ் பாதி எடுக்கலாம்னா கண்டினியூ பண்ணுவேன். ஹலோ கைஸ், பழனிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை பஸ் நிறுத்தினாங்க. நாங்கள் வந்த பஸ் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற சீட் கம்ஃபர்டபுள் சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட் சீட்டில் படுத்துன்னு வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பஸ்ஸில் புக் பண்ணிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் தான் கைஸ் புக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஸ்லீப்பரில் வந்து சூப்பராக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ் வேறு ஒத்துக்காது, அதனால ஸ்லீப்பர் புக் பண்ணிட்டு இங்கேருந்து பழனி வரைக்கும் போகணும். சரி ஓகே கைஸ், லைட்டாக டயர்டாக இருக்குது, ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம். டைம் ஆயிடுச்சு, அதனால டீயை கேன்சல் பண்ணிட்டு வாங்க பஸ் கொடுப்போம். போடா நம்மளே தள்ளாடிக்கிட்டா துண்டுகிறோம் பழனி வந்து இறங்கியாச்சு எத்தனை மணிக்கு வந்து இறங்கிட்டு நம்மளுக்கு அங்கே வேலை கிடையாது நம்ம கூட வந்து ரெண்டு ஓட்டில் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் வந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவை வந்து சும்மா அப்படியே சுற்றி பார்த்துருப்போம். ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது, பயங்கரமாக குளிர். நான் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பனியனு இங்கே ஒரு பனியனு ஒரு சட்டை போட்டு சுற்றினாருங்க, அதெல்லாம் போட்டு சுற்றினாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:33 ஆகுது டைமு. ஸோ இப்போதான் வந்து லைட்டாக குளிர் போயின்னு இருக்கு. நானும் என் ஃப்ரெண்டு அந்த அண்ணனும் மூணு பேரும் அங்கங்கேன்னு சுற்றினோன்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரும் சரியான போய் அவர் பார்த்தீங்கன்னா மலை மலையில போயிட்டாரு. சரி நம்ம ஒரு அப்படியே வீடியோ கண்டென்ட் எடுத்துலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போமேனு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ரெண்டு இட்லி கேட்டேன். சரி எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் 100 ரூபான்ட்டாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பூரி ஒரு தோசை தான் கேட்டோம். சரி அவர்கிட்ட அப்படியே காசு கொடுத்துட்டு அந்த பில்லு உங்கள் கண்ணில் காட்டினா அதை 2 தோசைன்னு போட்டு வச்சிருக்காரு. அந்த 2 தோசையில் பார்த்தீங்கன்னா 1 தோசையை கேன்சல் பண்ணிட்டேன், ஏன்னா அது நைஸ் தோசை, அது ஒன்று சாப்பிட்டாலே வயிற்று ஆகிடும். ஆனால் அவ்வளோ பெருசாக இருந்தது அந்த தோசை. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் பண்ண அந்த பூரி வந்துச்சு. அந்த பூரியை பார்த்திங்கன்னா டொங்கு 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 4-5 இடத்துல ஓட்ட போடுவான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கும் தோசை வந்துச்சு. அந்த தோசை பார்த்தீங்கன்னா அவர் சுடும்போது பெருசாக இருந்தது, அந்த தட்டில் வந்தோடனே குட்டி உண்டா இருக்கு. அப்போ தான் தோணுச்சு அந்த 2 தோசை போட்டதே வாங்கிடலாம் போல் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த குழம்புல டிப் பண்ணிட்டு எடுத்து பாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக தான் நல்லதாங்க இருந்தது. நீ நிறைய பேர் சொல்லலாம் ஏண்டா இந்த இட்லி தோசை சாப்பிட்றது நீ நம்ம ஊர்லேயே சாப்பிட்றலாம் வேடா, இங்கேருந்து ஏன்டா பழனிக்கு போனேன்னு கேட்டிங்கன்னா போனோடனே ஃபஸ்ட்டு அந்த கடந்த கைஸ் எங்கள் கண்ணை மாடிச்சு. ஸோ அவங்ககிட்ட பூரி எப்படி இருங்க கேட்டால் கையாலேயும் நல்லா இருக்குன்னு காட்டிட்டான். சரி இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி விநாயக இட்லி கடை, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டாட்டு குத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்தோம். ஸோ நான் டாட்டு குத்ததாக இல்லை, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரோட்டு கடையில் ரோட்டில் போட்டிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெய்னு சொல்லிட்டு நெஞ்சில் குத்திருந்திருக்கான். இப்போ ரோட்டு கடையில் குத்துனது பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கடையில் குத்தலான்னு வந்திருந்தார். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக குத்தின 50 ரூபாவும் ஸ்டைலாக குத்தின 100 ரூபாவும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 2-3 டிசைனில் காமிச்சிருந்தார். சரி, காமிச்சு முடிச்சோடனே அவர் எதுவும் செலக்ட் பண்ணிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பெண்ணிலே அந்த ஸ்டைலெலாம் போட்டு போட்டு பார்த்துருந்தாரு. ஸோ எந்த மாதிரி ஸ்டைல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே போட்டுருங்க அப்படின்ட்டாரு. ஸ்டைல் நிறைய வேணாம்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பெண்ணிலே அந்த ஸ்டைலெலாம் போட்டு அதனால போட்டு எதுக்கு அழிச்சாருன்னு தெரியல. மறுபடியும் போட்டார். மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜூமிங்லாம் திரும்பி காட்டினேன். ஸோ நார்மலாக தான் கைஸ் அந்த பிளட்டு போட்டார். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் இவர் போட்டிருந்தார். பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ்லாம் டைட் பண்ணி காமிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீடில் மாற்றிக்கணுங்களான்னு கேட்டேன். நீடில் மாற்றிட்டேன் தான் சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா கோட்டிங் கொடுத்தாங்க அந்த டாட்டு மிஷினில். ஸோ 4 கோட்டிங் பண்ணியிருந்தார் மேலே. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்ப்ரே மது ஒன்று அடிக்க வருவார். அதுக்கு கையில் அடிச்சுட்டு நல்லா தேஸ்ட்டு அந்த பஞ்சு வச்சு தொடச்சி விட்டார் கைஸ். ஸோ அந்த பஞ்சு கிடையாது டிஷ்யூ. ஸோ இது மேலே நான் வளரணும் பேச தேவையில்ல. இதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பாட்டு போட்டு விட்றேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். Should I take it or leave it out? You got me thinking now, and I'm stuck in this dark. போட்டாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பழனி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தால் உள்ளே யாருமே உட்காந்துன்னு இல்லை. சரினு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க கிட்ட ட்ரெயின் எப்போ வரேன்னு கேட்டால் 6:30 தான் வரோன்ட்டாங்க. சரி, நாங்களும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லாம் போய் போட்டு பார்த்தோம், 6:30 தான் போடுந்தது. சரினு சொல்லிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயின்னு வருவோம் கைஸ். நாங்கள் ஸ்டேஷனுக்கு போன டைமே பார்த்தீங்கன்னா 2:30 போயிட்டோம். ஸோ 2:30 6:30 வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். உட்காந்து முடிச்சோடனே ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயினில் ஏறி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் எங்கள் சீட்டு கிடையில சரினு சொல்லிட்டு அப்படியே தான் நின்று வந்துருந்தோம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடிக்கடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பேசியிருந்திருப்பேன். ஸோ அதனால் மைக் இல்லாத காரணத்தால் தான் கூடிய சீத்தில் மைக் வாங்கிட்டு விளாக் பண்ணுறேன். இஸ் பாய்.